ட்ரான்சிஸ்டர் டா அறிவு கட்ட முண்டோ இது ட்ரான்சிஸ்டர் டா டேப் ரெக்கார்டர் நம்ம தமிழ் பண்ணி வச்சிருந்தாருல அப்ப நம்ம பேசுறத பாடுறது பதியும் இல்ல டேய் அப்ப நம்ம அம்மாக்கு பேசுவோம்டா ஐயோ வந்துடா டேய் அவள நான் கேக்கட்டமா ஆமாடா டேய் கேடா அறிவு கட்ட முண்டோ எல்லாரும் டேய் நீ பேசாமடா அவ பேசிட்டா பேசு பேசு தேவி செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை என்ன பார்க்கிறாய் முதன் முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன் தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்துவிட்டது முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும் அதை உண்டு நான் கிறங்க வேண்டும் காற்று புகை இடமில்லா இருக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும் நான்சென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை யார் எடுத்தது கேப்பாரத்து கிடக்குதே பாதுகாப்பா இருக்கட்டும்னு நாங்க தான் எடுத்து வச்சோம் வெப்ப முதுகுல நாலு வச்சா நாகரிகம் தெரியாத ஜென்மங்க அம்மா நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க டேய் நாகரிகத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதுங்கம்மா படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அரஞ்சேனா மறுபடியும் சொல்றேன் ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல இடியட் இடியாப்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது குடுங்கடா குடுங்க எடுத்துட்டு போம்மா வரியா வரியா பயவுல நிலாச்சமா கேக்குதே ராத்திரி நேரத்துல கடல் ஓரமா வராதன்னு சொன்னா கேக்குறியா அதுதான் பயவுல குண்டுடுவோம் அடியே குட்டை போய் வராடி नी पट्टा मट्टा आरती पुट्टू पाना आरती कुट्टा कुट्टा कुनीवा कुन पोट्टा केरवी पाड़ का पाड़ இப்படி பாடினா கண்ணே எப்படிமா வருவான் அக்கா அலர்னா அலர்ல அல கூட ஓடி போச்சுடோ இட் இஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ் பண்ண பிசினஸும் இல்ல ரொட்டி பிசினஸும் இல்ல யூ ஸ்டூபிட் அடிக்கடி உங்க பேரே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறீங்களே அக்கா கோபப்பட்டாலும் பாட்டு பின்னிட்டாங்க 30 பசங்கங்கிறது சரியா தான் இருக்கு கழுத குரலில் கட்டழகி பாட்டு பாடுதா காக்கா குருவி கூட்டம் எல்லாம் பயந்து ஓடுதா பயந்து ஓடுதா போடு பயந்து ஓடுதா பயந்து ஓடுதா ரெண்டுக்கும் கேளிக்கும் ஒரு அளவுல உங்களுக்கு என்ன தெரியும் சங்கீதத்தை பத்தி அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாடுறீங்க உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன் பசங்களா நாம இந்தியால தான் இருக்கோமா ஆமாடா நம்ம விச்சுவாடா பேசுறான் ஆமாடா விச்சு உனக்கு என்னடா ஆச்சு காய்ச்சல் கீச்சல் வந்துடுச்சாடா நல்லா தானடா இருந்த டேய் பையன் போதி மரத்தடிக்கு போயிருப்பான் ஞானம் வந்திருக்கான் இல்லடா வேப்ப மரத்தடி போயிருப்பான் பேய அடிச்சிருக்கண்டா டேய் ஆம்பளை பேயா பொம்பளை பேயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடா பொம்பளை பேயடா மோகினி பிசாசு Thank you.
மேரி. ஆமா ரைட். டேய் இவனுக்கு பிசாசு புடிச்சிருக்கு சொன்னீங்களே, உண்மையிலே உனக்கு மோகினி பிசாசு தான புடிச்சிருக்கு? சிலுவை போட்ட பொண்ண சைட் அடிக்கறியா? அவன் அண்ணன் பார்த்தா சிலுவையில போட்டாரே மாட்டான், இந்த மரத்திலேயே போட்டு அறிஞ்சிருவான். டேய் குமாரா, காதல பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? காதல பத்தி நமக்கு என்னடா தெரியும்? தெரியாதுப்பா, தெரியாது. மரமரமா எழுதுமானி, அவ உன்னை லவ் பண்ண மாட்டா, அது ஓல்டு ஸ்டைல். மாடர்ன் ஸ்டைல்ல அவன் மனசுல எழுதுனண்டா, அவன் நெஞ்சில எழுது. தாமரை குலத்தில் தங்க கிளியுடன் தம்பிக்கு ஆட்டமடா, அண்ணன் பார்த்தால் ஓட்டமடா. போதுண்டா, போதுண்டா. எங்க காதல பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாரா இருக்க. டேய் அவ வசதி உள்ளவடா, விட்டுட்டு வந்துருவா. அவளுக்காக இழக்க உங்ககிட்ட என்னடா இருக்கு? அவளுக்காக இழக்க என் உயிர் இருக்குடா. நிஜமாவே நீ உயிரை விட்டுருவியா? என்ன மாதிரி அப்படி சொல்லிட்ட? மேரி இங்க பாரு, உனக்காக என் உயிரை விடணுமா இல்ல என் உயிரை அது எடுக்கணுமா? இந்த மரத்தை வெட்டணுமா, மலையை குடையணுமா, இல்ல இந்த மரத்திலேயே ஒரு முந்திரியா காய்ச்சி தொங்கணுமா? சொல்லு மேரி, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். எனக்காக வேண்டி நீ ரொம்ப ஒண்ணு கஷ்டப்பட வேணா, உன்னே ஒண்ணு பண்றியா? எங்க இத சாப்பிடு. என்னது ஒரே நாத்தம் கன்றாவி? இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேக்குறேன். அக்ரஹாரத்துக்கு மருமகளா போக ஆசைப்படுறியே, ஆயுள் பூரா அகத்திக்கீரை ஆர்ன சோறுந்தா கிடைக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க சொன்னது சரியாதான் இருக்கு. இது சரிப்பட்டு வராதுப்பா. சொல்லிட்டாங்களா? சொல்லிடுவாங்களே. அட கடவுளே, காதல கூட சாப்பாடு பிரச்சனை. மேரி இத பார், நீ காலம் பூரா கருவாடுத்தீங்க, நான் ஏற்பாடு பண்றேன், அத பத்தி நீ கவலைப்படாத. நான் மட்டுமா? எங்க இந்த மீனை சாப்பிடு. சாப்பிடுமா? உனக்காக நான் மீன் மட்டும்டா, நான் உனக்காக பாம்பு கூட சாப்பிடுவேன். இது உனக்குடா ரமேஷ், இது உனக்குடா ஞானம். அப்துல்லா இது உன் பங்கு. சாப்பிடு. இது உனக்குடா கோபாலா, இது எனக்கு, இது சாமிக்கு. இப்ப நம்ம இங்க ஒன்னா இருக்கிறது எங்க அம்மா பார்த்தா என் இழுப்ப முடிச்சிடும். முடிக்கட்டும்டா, நம்மள அடிச்சு கொண்டாலும் சரி, இவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஏன்டா பயந்து சாகுறீங்க? டேய் இவன் தான் இங்க உருகி உருகி சாவறான், அவ வீட்டுல அடைஞ்சு கிடக்குறான். உண்மையாவே அவளுக்கு மேல பிரியம் இருந்தா, பாசம் இருந்தா, அன்னைக்கு நம்ம பட்ட அவமானத்துக்கு அவ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கானா? டேய் இந்த பேச்சு மட்டும் வேண்டாம் போடா. டேய் அவன் பேசல என்னடா தப்பு இருக்கு? அவசம் கிணத்துல போட்ட கல்லாட்ட உட்காந்துட்டு இருக்கா, நீ அவளுக்காக மனக்கிட்டு இங்க அலைஞ்சிட்டு இருக்க. டேய் உண்மையிலே அவ உன்ன காதலிக்கிறாளாடா? இவன் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானு, அவனும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துருவோம். டேய் விச்சு, நமக்குள்ள ஒரு பந்தியம்டா. அவன் இந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரே ஒரு வாட்டி அவன் வீட்டை விட்டு வந்துட்டோம், பாக்கலாம். நாங்க உன் காதலுக்கு உயிரே கொடுப்போம்டா. அவ எப்படி நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவாடா? அத நாலு நாளா எப்படி யாருக்கிட்ட சொல்றதுன்னு தாண்டா தெரியல. டேய் இவ்வளவு செஞ்ச நமக்கிட்ட இதுக்காடா பிளான் இல்ல. வாங்கடா
எந்திரிச்சு போய் ஊர் உள்ள ஒரு டீ அடிப்போம். ஆமாண்டா, நாங்க பங்கல டீ அடிச்சா ஈக்கும் ஐடியா வரண்டா. ஏசப்பையா சாமி, அந்த வெள்ளை வேட்டி வீடு வந்து சேரலையா? இல்லீங்க, போன வாரமே எண்ணி 12 துணி ஆத்தாட்ட கொடுத்துட்டேன் சாமி. காணான் சொன்னா? ஆமா, செலவு துணியா இருந்தது நம்மளுதான். இல்லீங்க, பிரசன்ட் டேவிட் ஐயா விட்டுக்குங்க. சரி, சாயங்காலம் வீட்டுக்கு வா, வந்து அழுக்கு எடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சரி சாமி. என்ன சுப்பையா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கங்க. டீ சாப்பிடுறியா? ஆமாங்க. சாப்பிடு சாப்பிடு. பண்ணு? ஐயோ வேணாங்க. நாகப்பா, சுப்பையாக்கு ரெண்டு பண்ணு போடு. வேணாங்க. எதுக்கு வேணாங்க? சாப்பிடு சுப்பையா, சாப்பிடு. ரெண்டு பணிய நீ கரைபடுத்திட்டே சுப்பையா. அடுத்த செலவையில சரிபடுத்திடுறங்க. சரி பண்ணு, சரி பண்ணு, சரி பண்ணு, சரி பண்ணு. அண்ணனுக்கு நேரமாச்சு. போங்க அண்ணே, போங்க அண்ணே, போங்க.